ஹலோ, எப்படி எல்லாம் சோமா இருக்கிறீங்களா? நீங்கள் சோமா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிற மற்றும் திருமண பந்தத்தை இணைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நண்பர்களே, இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்று பார்த்திங்களா இருந்தால், எங்களோட உடலில் பல்வேறுபட்ட இடங்களில் மச்சம் இருக்கும். டே, மச்சை கரண்டாவன் அல்லது மச்சை கரிடாவல் அப்படி என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் மச்சங்களும் அதற்கான பலன்களும் விளங்குதா? எமது உடலில் தலையில் இருந்து கால் பாதம் வரைக்கும் சதைப்பாகங்களால் மூடி இருக்குது. இதன் தோளில் மேலே இருக்கிற ஒரு சிறிய புள்ளியைத்தான் மச்சம் அப்படி என்று சொல்லினோம். இந்த மச்சம் வந்து பல்வேறு கலரில் இருக்குது, நிறத்தில் இருக்குது. மஞ்சள், நீலம், சிவப்பு, வெளுப்பு, கருப்பு போன்ற ஏதாவது ஒரு நிறத்தில் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி பல நிறங்கள்லையும் இருக்கலாம். இது எங்கெங்கே இருந்தால் எங்கெங்கே என்னென்ன பலன்கள்ண்டு மச்ச சாஸ்திரம் அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு நூலில் இருந்து தகவல்களை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வாங்க, நாங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு தலையில் மச்சம் இருந்தால் பேராசை பொறாமை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். புருவங்களில் மச்சம் இருந்தால் சிக்கனமாக இருப்பார்கள். நெற்றி நடுவே இருந்தால் புகழ் பதவி அந்தஸ்தை அடைவார்கள். நெற்றியின் வலப்புறம் மச்சம் இருந்தால் தைரியம் மற்றும் பணிவு இல்லாத போக்கு கொண்டவர்களாக காணப்படுவார்கள். நெற்றியின் இடதுபுறத்தில் மச்சம் இருந்தால் அற்ப குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அத்துடன் முன்கோபம் இவர்களுக்கு அதிகமாக காணப்படும். விசாலமான நெற்றியில் வந்து மச்சம் இருந்தால் சாமத்திய குணம் கொண்டவர்களாகவும் பொறுமை நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். வலது கண்ணில் மச்சம் இருந்தால் கர்வம் இல்லாமல் அடக்கமாக நடந்து கொள்கின்ற போக்கு காணப்படும். இடது கண்ணில் மச்சம் இருந்தால் உழைப்பதற்கு சற்றும் தயங்காத நபர்களாக இந்த பெண்கள் காணப்படுவார்கள். உதட்டில் மச்சம் இருந்தால் இயற்கை காட்சிகளை ரசித்து பார்ப்பதில் அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். கீழ் உதட்டில் மச்சம் இருந்தால் செல்வச்செழிப்புடன் வாழ்ந்திருப்பார்கள். மேல் வாயில மச்சம் இருந்தால் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள். மூக்கின் மேல் மச்சம் இருந்தால் செயற்திறன் மற்றும் பொறுமை கொண்டவர்களாக இருப்பார்கள். மூக்கின் வலப்புறம் மச்சம் இருந்தால் நல்லவர்களாகவும் கெட்டவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்கின்ற அறிவு கொண்டவர்களாகவும் காணப்படுவார்கள். மூக்கின் இடதுபுறத்திலே மச்சம் இருந்தால் கூடாத நட்பு பெண்களினால் அவமானம் என்பன கிட்டும். மூக்கின் நுனியில் மச்சம் இருந்தால் வசதியான வாழ்க்கை, திடீர் ஏற்றங்கள் இருக்கும். மேல் கீழ் உதட்டில் மச்சம் இருந்தால் ஒழுக்கம் மற்றும் உயர்ந்த குணம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். மேல்வாய் பகுதியிலே மச்சம் காணப்பட்டால் அமைதி மற்றும் அன்பான கணவர் அமைவார்கள். இடது கன்னத்திலே மச்சம் காணப்பட்டால் வசீகரம், விரும்பியதை அடையும் போக்கு கொண்டவர்களாக காணப்படுவார்கள். வலது கன்னத்திலே மச்சம் இருக்கின்ற பெண்களுக்கு வசதியான வாழ்க்கை அமையும். காதிலே மச்சம் இருக்கின்ற பெண்களுக்கு புகுந்த வீடு வசதி நிறைந்ததாக இருக்கும். காதினுடைய பின்புறத்திலே மச்சம் இருந்தால் கையில் பணம் தாராளமாக இருக்கும். வலது காதின் முனையிலே மச்சம் காணப்பட்டால் பயப்படும் குணம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். இடது காதின் முனைப்பகுதியிலே மச்சம் காணப்பட்டால் அனாவசியமான செலவுகளை தாராளமாய் செய்வார்கள். நாக்கிலே மச்சம் காணப்படுகின்ற பெண்கள் கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். நாக்கின் அடிப்பாகத்தில் மச்சம் காணப்படுகிற பெண்களுக்கு தெய்வ பக்தி நிறைந்ததாக இருப்பார்கள். வலது கழுத்திலே மச்சம் காணப்படுகிற பெண்கள் பிள்ளைகளால் யோகம் உண்டாகின்ற நிலைமைக்கு வருவார்கள். இடது கழுத்திலே மச்சம் இருக்கின்ற பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். வலது தோளிலே மச்சம் இருக்கின்ற பெண்களுக்கு தைரியமான ஆண்கள் கிடைப்பார்கள். இடது தோளிலே மச்சம் இருக்கின்ற பெண்களுக்கு குடும்பத்தை சிறப்பாக நிர்வாகம் செய்கின்ற திறமை காணப்படும். இடது மார்பகம் ஓரளவு செல்வாக்கு நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். அடுத்ததாக
வலது மார்பகத்திலே மச்சம் இருக்கின்ற பெண்கள் நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். மார்பகங்களுக்கு மேலே மச்சம் இருந்தால் கெட்ட பெயர் ஏற்படும். மார்பகங்களுக்கு மேலே இடப்புறம் மச்சம் இருந்தால் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வார்கள். மார்பகங்களுக்கு மேலே பலப்புறம் மச்சம் இருந்தால் இலட்சியத்தினை நோக்கிச் சென்று அதனை அடைவார்கள். தொப்புளிலே மச்சம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். தொப்புளுக்கு மேலே மச்சம் இருந்தால் யோகமான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். தொப்புளுக்கு கீழே மச்சம் இருந்தால் மன அமைதியின்மை மற்றும் பொருள் நஷ்டம் என்பன ஏற்படும். வயிற்றிலே மச்சம் இருக்கின்ற பெண்களுக்கு நல்ல குணம் நிறைவான வாழ்க்கை அமையும். வயிற்றின் இடப்புறத்திலே மச்சம் இருக்கின்ற பெண்கள் பொய் பேசவே மாட்டார்கள். வயிற்றின் வலது புறத்திலே மச்சம் இருந்தால் எந்த காரியத்தையும் சரியாக செய்து முடிக்க மாட்டார்கள். வயிற்றின் மேற்பகுதியிலே மச்சம் இருந்தால் பலராலும் பெரிதும் பாராட்டப்படுபவர்களாக காணப்படுவார்கள். அடி வயிற்றிலே மச்சம் இருந்தால் ராஜயோகம் மற்றும் பெரிய உயர் பதவிகள் கிடைக்கும். முதுகிலே மச்சம் இருக்கின்றவர்களுக்கு செழிப்பான வாழ்க்கை அமையும். இடுப்பு அதில் மச்சம் காணப்பட்டால் புகுந்த வீட்டில் வசதியாக பெருகுகின்ற நிலைமை காணப்படும். இடுப்பின் இடப்பக்கத்திலே மச்சம் காணப்படுகிற பெண்கள் பணத்தின் மீது ஆசை உடையவர்களாக காணப்படுவார்கள். இடுப்பின் பலப்பக்கத்திலே மச்சம் காணப்படுகின்ற பெண்கள் தெய்வ பக்தி அதிகம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். வலக்கை கட்டவிரலிலே மச்சம் காணப்படுகிற பெண்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுவதற்கு காரணமாக அமைவார்கள். உள்ளங்கையிலே மச்சம் இருக்கின்ற பெண்கள் பேச தெரியாமல் பேசி நல்லவர்களை பகைத்து கொள்கின்ற பண்பு இருக்கும். இடது உள்ளங்கையிலே மச்சம் காணப்படுகிற பெண்கள் இனிமையாகவும் மரியாதையாகவும் பழகுவார்கள். வலது புறங்கையிலே மச்சம் இருக்கின்ற பெண்கள் நட்புடன் பழக விரும்புவார்கள். இடது புறங்கையிலே மச்சம் இருக்கின்ற பெண்கள் பலருடைய விரோதத்தை தேடிக்கொள்வார்கள். வலக்கை சுண்டு வீரலிலே மச்சம் இருக்கின்ற பெண்கள் அப்பாவித்தனம் மிகுதியாக காணப்படுவார்கள். வலக்கை மோதிர விரலிலே மச்சம் காணப்படுகிற பெண்கள் மற்றவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவார்கள். வலக்கை ஆள்காட்டி விரலிலே மச்சம் காணப்பட்டால் யாரையும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். இடக்கை சுண்டு விரலிலே மச்சம் காணப்பட்டால் வசதி நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். இடக்கை மோதிர விரலில் மச்சம் காணப்பட்டால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். இடக்கை நடுவிரலிலே மச்சம் காணப்பட்டால் தெய்வ பக்தி அதிகமாக காணப்படும். இடக்கை ஆள்காட்டி விரலிலே மச்சம் அதிகமாக காணப்பட்டால் யாரையும் ஏமாற்றாமல் வாழ பழகிக்கொள்வார்கள். அடுத்ததாக பெண்களுக்கு கால்களை பார்ப்போம். இடப்பாதத்தில் மச்சம் குடும்பத்தை சிறப்பாய் நிர்வாகம் செய்பவர்களாக இருப்பார்கள். வலப்பாதத்தில் மச்சம் நல்ல கணவர் அமைவார்கள். முழங்காலில் மச்சம் ஓரளவு வசதியான வாழ்க்கை ஏற்படும். இடது முழங்காலில் மச்சம் புத்தி கூர்மை தன்னம்பிக்கை உடையவர்களாக காணப்படுவார்கள். வலது முழங்காலில் மச்சம் மற்றவர்களை அடக்கி ஆள விரும்புகின்ற குணம் இவர்களுக்கு காணப்படும். கால் முட்டியில் மச்சம் எதிர்பார்ப்பதை விட அதிக வசதியுடன் வாழ்வார்கள். இடது கால் முட்டியிலே மச்சம் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். வலது கால் முட்டியிலே மச்சம் பணத்துக்காக மற்றவர்களை ஏமாற்றவும் தயங்க மாட்டார்கள். தொடைகளிலே மச்சம் காணப்பட்டால் மனம் போன போக்கில் வாழ்க்கை நடத்துவார்கள். இடது தொடையிலே மச்சம் காணப்பட்டால் மனது தடுமாற்றம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அடுத்ததாக வலது முழங்காலிலே மச்சம் காணப்பட்டால் மற்றவர்களை அடக்கியாள விரும்புவார்கள். கால் முட்டியிலே மச்சம் காணப்பட்டால் எதிர்பார்ப்பதை விட அதிக வசதியுடன் வாழ்வார்கள். இடது கால் முட்டியிலே மச்சம் காணப்படுகிற பெண்கள் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருப்பார்கள். வலது தொடையிலே மச்சம் இருப்பவர்கள் உயர்ந்த குணமுடையவர்களாக காணப்படுவார்கள். புட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற இடங்களிலே மச்சம் இருப்பவர்கள் சுகபோக வாழ்க்கையும் எதையும்